அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 11. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ 4m² + 16m + 15 = 0. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணணும், 16 தென் இங்கே 16, அப்போ என்ன இருக்கா 10 6 இல்லையா. ஸோ பை 4m இங்கே 4m. ஸோ 3 2 தென் 5 2. ஸோ தட் 2m + 5 தென் 2m + 3 = 0. ஸோ m = -5/3 2 and m = -3/2. இது மட்டும் ஒரு தடவை வேணா கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஸோ கிளியர் யூ ஆர் ரைட்டிங் ஆக்சுவலி நாட் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இங்கே என்ன எழுதலாம், m1 ≠ m2, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங் வெவ்வேறான ரூட்ஸ். அப்போ நம்ம என்ன எழுதலாம், a e^m1x தென் b e^m2x. இதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வருது இல்லையா. ஸோ ஏ என்ன கண்டுபிடிச்சு தெரியாது, தென் -3/2x தென் d e^-5/2x. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், pi. இங்கே வந்து f மட்டும்தான், f1x f2x அப்படி எல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ pi ஃபார்ம் என்ன, 1/5 f(x). இது வந்து pi கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. சரி இப்பொழுது 1/5 என்ன ஸ்கொயர் தென் +16d தென் +15 இன்ட்டு f(x) என்ன 4e^-3/2x. ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம், இங்கே 1 எழுதிக்கணும். ஸோ ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் டி பை இங்கே என்ன இருக்குது -3/2 இல்லையா, டி அப்படிங்கிறதுல -3/2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல டி ஈக்குவல் டு ஏ, ஸோ டி ஈக்குவல் டு இங்கே -3/2 இங்கே இருக்கு பாரு, -3/2 இருக்கு. இதே நேரடியாகவும் சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லாட்டி இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணி இருக்கிறோம் இல்லையா, இந்த இதில் கூட நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1/4 இங்கே d². அப்போ இங்கே என்ன இருக்குது, -3/2 2 தென் 16 இன்டீஜர் பார்க்குறது இங்கே இருக்கு இல்லையா, 4d² + 16d + 15 இந்த இடத்துல -3/2 + 15 இங்கே f(x). ஸோ 1/ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 9/4 தென் ப்ளஸ் இது இதை கேன்சல் பண்ணால் 8. ஸோ -24 + 15 இது இதை கேன்சல் பண்ணேன். ஸோ 1/ இங்கே பார்த்தீங்கன்னா 24 - 24. ஸோ உடனே என்ன ஆயிடுச்சுப்போம், π(d) = 0. அதாவது இதுதான் π(d), இதுதான் நம்ம கேன்சல் பண்ணிட்டுருக்கோம் π(d). தென் d = -3/2 d = -3/2 சப்ஸ்டிட் பண்ணுறப்போ π(d) என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. உடனே நம்ம இந்த மெத்தட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், pi(1) = அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம குறையணும். ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், ஏன்னா நிறைய டைம் செஞ்சுட்டோம், அப்புறம் இந்த ரெண்டு டைம் நம்ம சொல்லணும்னா நமக்கு வந்து முடிஞ்சது, இந்த இட் இஸ் ஓவர். ஸோ pi(1) = s(1/5d) × f(x) இதுதான் நமக்கு ஃபார்முலா. எப்போ இந்த மாதிரி 0 கண்டிஷன் வந்தா
இந்த மாதிரி ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே இந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஏன்னா 1/0னா இது வந்து அன்டிபெண்ட், அதனால நம்ம வந்து இந்த கண்டிஷன் ஒரு ஈக்குவல் டு எக்ஸ்டென்ட். இப்போ இதை அடுத்துக்கலாம். இந்த பையாசியை இதில் பார்த்தே பண்ணிக்கலாம். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த இடத்துல டேஷ் போடணும், மறந்துட்டேன். சரிதா, இந்த இடத்துல டேஷ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 8D எக்ஸ் இன்ட்டு 8D ப்ளஸ் 16. டி என்ன இது 1 அப்படின்னா இது டி வந்து 1, டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 அப்படின்னு சொல்லி மாறி. தென் 15 என்ன இது 0 இன்ட்டு f(x). அதனால அப்படி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ், இந்த டி இருக்கக்கூடாது, இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கலாம். 4e-3/2 x, இந்த x வந்து மேலே கீழே இல்லை. ஸோ ரீப்ளேஸ் டி பை -3/2. இப்போ திரும்ப -3/2 போகும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 8 இன்ட்டு -3/2 ப்ளஸ் 16 4e-3/2 x. ஸோ எக்ஸ் இன்ட்டு இது கேன்சல் பண்ண என்ன 4 வருமா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே 12 கரெக்டாக போட்டுக்கிறோமா? -3/2 நீட்டு கேன்சல் பண்ணால் 4 3 12 மைனஸ் ப்ளஸ் 16 இன்ட்டு 4e-3/2 x. இங்கே எக்ஸ் இன்ட்டு 1/4 இன்ட்டு 4 இன்ட்டு e-3/2 x. இது என்ன ஆச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 3i1 x = -3/2 x. அப்போ நம்ம ஏற்கனவே இருந்தது இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் y = cf + pi. இப்போ இதில் என்ன பண்ணிக்கணும்? சப்ஸ்டிட் பண்ணோம், ஏற்கனவே எழுதி வச்சிருந்தேன். இங்கே வரப்ப டவுட்டாக இருந்தது, ஏன்னா இங்கே தானே எக்ஸ்டென்ட்டோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டோம். திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறப்ப திரும்ப எக்ஸ்டென்ட்டே அப்படின்னு இங்கே வந்து 0 ஆகுதா? எந்த தமிழ்வா எக்ஸ்பயர் பண்ணி போட்டோம் போன சொல்லுங்க. பட் இது வந்து எக்ஸ்டென்ட்டு இனிப்பவர் முக்கியத்தில் இங்கே 4 வருதுன்னு நினைக்கிறேன். சரி, இனிமேல் பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு இருக்கு. ரீப்ளேஸ் பண்ணி போட்டோம். ஓகே சார்.